வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீன மொபைல் செயலி டிக்டாக் மீது அமெரிக்கா தடை விதிக்கும் அதையடுத்து டிக்டாக்கின் அமெரிக்க வர்த்தகத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதையும் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் காணொலி வெளியிடப்பட்ட பின் அந்த விஷயத்தில் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன நேற்று ஞாயிற்றுக்கிழமை டிக்டாக் விவகாரம் அமெரிக்க ஊடகங்களில் பரபரப்பாக அடிபட்டுக் கொண்டிருந்த போது பத்திரிகை அவர்களது முதல் பக்கத்தில் பிரதான செய்தியொன்றை வெளியிட்டது வெள்ளி மாளிகை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் டிக்டாக் வர்த்தகத்தை மைக்ரோசாப்ட் வாங்குவதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை இதனால் டிக்டாக் மீது தடையை அறிவிக்கும் முடிவில் அவர் இருக்கின்றார் என்று கூறப்பட்டிருந்தது இந்த செய்தி அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறும் விஷயங்கள் பலராலும் கவனமாக பார்க்கப்படும் விஷயங்களாக இருக்கும் அதன் பின் ஒரு திருப்பம் நடைபெற்றது மைக்ரோசாப்ட் நிறுவனம் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ட்ரம்ப்பை சந்திப்பதற்கு அனுமதி கோரியது அனுமதியும் கொடுக்கப்பட்டது தலைமை நிர்வாக அதிகாரி வெள்ளை மாளிகைக்கு நேரில் சென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் நேரில் சந்தித்தார் தலைமை நிர்வாகி யார் என்று தெரியாதவர்களுக்கு ஒரு தகவல் மைக்ரோசாப்டின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி சத்யநாராயண நட்டல்லா இவர் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவர் டிக்டாக் வர்த்தகத்தை மைக்ரோசாப்ட் வாங்குவது தொடர்பாக முழு விவரங்களும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு விளக்கி கூறப்பட்டது அதன்பின் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் டிக்டாக்கின் அமெரிக்க அமெரிக்க வர்த்தகத்தை வாங்குவதில் ஜனாதிபதி எந்த ஆட்சேபணமும் கிடையாது என்று கூறப்பட்டது இப்போது அடுத்தது மைக்ரோசாப்ட் நிறுவனம் டிக்டாக்கின் வர்த்தகத்தை வாங்குவது என்றால் அமெரிக்க வர்த்தகத்தை மட்டும் வாங்க தயாராக இல்லை சீனா தவிந்த அனைத்து நாடுகளிலும் உள்ள டிக்டாக் வர்த்தகத்தை தமக்கு விற்க வேண்டும் என நிபந்தனை விதித்தது டிக் செயலியின் சீனா உரிமை நிறுவனம் பைடான்ஸ் அந்த நிபந்தனைக்கு சம்மதித்துள்ளது மைக்ரோசொப்ட் நிறுவனம் டிக்டாக்கின் உரிமை நிறுவனம் பை டான்சின் சீனாவுக்கு வெளியே உள்ள அனைத்து வட்டகத்தையும் வாங்க போகின்றது பைடான்சிற்கு சீனாவுக்கு வெளியே அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அலுவலகங்கள் உள்ளன அந்த அலுவலகங்களை முழுமையாக வாங்குகின்றது மைக்ரோசாப்ட் சீனாவில் உள்ள அலுவலகத்தை மட்டுமே நிறுவனம் போகின்றது இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த விற்பனை முடிந்தால் சீனாவுக்கு வழியே டிக்டாக் செயலி ஒரு சீன நாட்டு செயலி அல்ல அமெரிக்க செயலி அதன் நிர்வாக கட்டுப்பாடுகள் அனைத்தும் அமெரிக்காவிலேயே இருக்கும் டிக்டோக்கை சீன மொபைல் செயலி என உலகளவில் தடை செய்த ஒரே ஒரு நாடு இந்தியாதான் மைக்ரோசாப்ட் டிக்டோக்கை விலைக்கு வாங்கினால் அந்த தடை அர்த்தமில்லாமல் போய்விடும் இதனால் டிக்டாக் அமெரிக்க செயலி என்ற பெயருடன் இந்திய சந்தைக்குள் மீண்டும் வர முடியும் மைக்ரோசாப்ட் டிக்டாக் செயலியை வாங்கும் போது நிச்சயமாக ஒரு வர்த்தக கணக்கு போட்டிருப்பார்கள் டிக்டாக் அதிகம் பயன்படுத்தப்படும் நாடு அமெரிக்கா அதற்கு அடுத்தபடியாக அதிகம் பயன்படுத்தப்பட்ட நாடு இந்தியா மைக்ரோசாப்ட் நிறுவனம் இது தமது சொந்த வர்த்தகம் அன்று வரும்போது இந்தியாவில் அதை பயன்படுத்திய பாவனையாளர்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள விரும்பும் டிக்டாக் விற்பனை இறுதி செய்யப்பட்ட பின் மைக்ரோசாப்ட் நிறுவனம் நிச்சயம் இந்திய அரசை தொடர்பு கொள்ளும் என ஊகிக்கலாம்